Dear students, in the video we will talk about the example 29-30. That is 10th standard max subjects. Chapter 2 la example 2.29, 2.30. We will talk about the simple and discussable. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு அரித்மெட்டிக் ப்ரொகஷனை வந்துட்டு எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதிலிருந்து இப்போ என்னென்னா, அந்த அரித்மெட்டிக் ப்ரொகஷனவே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிண்ட்டிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரொகஷன் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் 2.29 என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, example 2.29 in AP sum of your consecutive terms in is 28 and their sum of their squares is 276, find the four numbers அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா sum of the consecutive terms in is 28 அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபி இருக்குது, அந்த ஏபியில் தொடர்ச்சியான கண்டினியூஸ் ஒரு நாலு நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாலு நம்பர் எடுத்துக்கிறோன்னா அப்போ வந்துட்டு முதல் நம்பருக்கும் இரண்டாவது நம்பருக்கும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டி மட்டும்தான் இன்க்ரிமெண்ட், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் உறுப்புக்கும் மூன்றாவது எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கும்னா, செகண்ட் தேர்ட் டேம் அண்ட் தேர்ட் டேமுக்கு வந்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் கன்செக்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடியது ஃபோர் கன்செக்டிவ் டேர்ம்னா என்ன எடுக்கணும், த்ரீ கன்செக்டிவ் டேர்ம்னா என்ன எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் கன்செக்டிவ் டேர்ம்னா என்னன்னா, ஏ மைனஸ் த்ரீ டி மொதல் டேர்ம் எடுத்துக்கணும், ரெண்டாவது டேர்ம் ஏ மைனஸ் டி, மூணாவது டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் த்ரீ டி, நாலாவது டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் டி, சாரி த்ரீ டி கிடையாது, ஏ ப்ளஸ் அடுத்து ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படின்ற. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ டி அப்படின்றது தான் காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே காமன் டிஃப்ரென்ஸ் டூ டி தான். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா டூ டி தான் காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நான்கு உறுப்புகள் இருக்கக்கூடியது, நான்கு எலமெண்ட் இருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் த்ரீ டி கமா ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம இங்கே பாருங்கள், லெட்டஸ்ட் டேக் த ஃபோர் டேர்ம்ஸ் இன் தி ஃபார்ம் ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அண்ட் ஏ ப்ளஸ் த்ரீ டி சின்ஸ் சம் ஆஃப் த ஃபோர் டேர்ம்ஸ் இஸ் 28 அப்படின்றதுனால இந்த நாலு டேமையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இப்போ கூட்டுறோம். இப்போ நாலு டேமையும் நம்ம கூட்டும்போது ஆன்சர் என்ன வருதுன்னா 28 கிடைக்குது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, மைனஸ் த்ரீ டியும் மைனஸ் த்ரீ டியையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். இந்த இதையும் இந்த மைனஸ் டியும் ப்ளஸ் டியையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எடுக்கிறதோட விஷயமே இந்த மாதிரி சம் பண்ணும்போது கேன்சல் ஆகுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம எடுக்க சொல்கிறாங்க. அப்போது வெறும் ஏஏஏ மட்டுமே நாலு ஏ வந்துட்டு பேலன்ஸ் நிற்கும். அப்போ 4A = என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதுலேருந்து A = 28/4 அது வந்துட்டு 7 சொல்லி நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ 7 கிடச்சிருச்சு. ரெண்டாவது கிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தியர் சம் ஆஃப் தியர் ஸ்கொயர்ஸ், அந்த நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸோட சம் வந்துட்டு 276 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டேமையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஏ மைனஸ் த்ரீ டி தி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் டி தி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் த்ரீ டி தி ஹோல் ஸ்கொயர் = 276 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்போ இதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர், சரியா? அந்த ஃபார்மெட்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏ மைனஸ் த்ரீ டியை நம்ம அந்த த்ரீ டி த ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 3AD ப்ளஸ் 9D² வருது. அதே மாதிரி ஏ மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயரையும் அதே மாதிரி விரிச்சு எழுதுகிறோம், ஏ ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயரையும் அதே மாதிரி விரிச்சு எழுதுகிறோம். இது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இந்த ஏ ப்ளஸ் த்ரீ டியும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எழுதிக்கிறோம்.
இப்போ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமும் அதுவும் கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் மைனஸில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் வேல்யூ இருக்கும். பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் ஏடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிக்ஸ் ஏடி இருக்குது, இங்கே மைனஸ் டூ ஏடி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஏடின்னு இருக்குது. அப்போ என்ன மிச்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர்டு வந்துட்டு நாலுலேயுமே இருக்கும், அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர்டு வரும். ஏன்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபோர் டைம்ஸ் ஆட் பண்ணால் ஃபோர் ஏ ஸ்கொயர். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் வந்து நைன் டி ஸ்கொயர் இருக்குது, ரெண்டாவதுல ஒரு டி ஸ்கொயர் இருக்குது, மூணாவதுலேயும் ஒரு டி ஸ்கொயர் இருக்குது, நாலாவதுல நைன் டி ஸ்கொயர் இருக்குது. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டி ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஏ வந்துட்டு ஃபோரு, அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி டி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு கிளியராக இருக்குது. இது வந்துட்டு 276 நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏஸ் ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்துட்டு இந்த ஏ ஸ்கொயர்டுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம்னா 4 7² ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா 7² அதாவது இதை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கி காட்டுறேன், எழுதி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 4 × 7² ப்ளஸ் டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 276 அப்படின்ற மாதிரி இருக்குது. 7² வேல்யூ வந்துட்டு 49. 49 ஃபோரால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 196 கிடைக்கும். 196 ப்ளஸ் டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 276 அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டி ஸ்கொயர்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 276 இந்த பக்கம் இருக்கும். இந்த 196 அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் 196 மாறிடும். இப்போ பாருங்கள் இதில் இங்கே வந்து டி ஸ்கொயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் டி ஸ்கொயர் கிடையாது, 20 டி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அந்த 20 டி ஸ்கொயர் நம்ம இங்கே போட்டு வச்சுக்கணும். அப்போ 20 டி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே இருக்குது. இது ரெண்டையும் மேத்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 120 அதாவது 120 கிடைக்குது. அப்போது 20 டி ஸ்கொயர்டு சீக்கல் டு 120 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும் அப்படின்னா அதாவது 20 டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, சாரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 80 சாரி 20 டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 276 196 போச்சுன்னா 80 தான் வரும். அப்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த டூக்கு இங்கே 8 அடித்தோம்னா 4 வரும். அப்போ டி ஸ்கொயர்ட் சிக்கல் டு 4, டி ஸ்கொயர்ட் சிக்கல் டு 4னா டி சிக்கல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்கும். அப்போது டிஓ டிக்கு ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. அப்போ இங்கே எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ, ஏ சிக்கல் டு 7 ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா டி சிக்கல் டு 2 ஒன்று எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏ சிக்கல் டு 7 தான், ஆனால் டிஸ்இக்குவல் டு மைனஸ் 2 சொல்லி எடுக்கணும். அப்போ இது இப்போ பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 3D கமா ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் 3D ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஏக்கு வந்துட்டு 7 கொடுக்கணும், மைனஸ் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுக்கணும். அப்போ 3 × 2 கமா ஏ மைனஸ் டி வந்து 7 − 2. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் டினா 7 + 2. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 7 + 3 × 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 − 6 இதுக்கு இது அதே 7 − 2 தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 7 + 2 இது வந்து பார்த்திங்கன்னா 7 + 6 அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா 3 2 3 2 6 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை போட்டோம் அப்படின்னா 7 − 6 வந்துட்டு 1 கமா 7 − 2 வந்துட்டு 5 கமா 7 + 2 வந்துட்டு 9 அதுக்கடுத்து 7 + 6 வந்துட்டு 13 தட் மீன்ஸ் 1 5 9 13 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொதல் இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு ப்ளஸ் 7 ஏவோட வேல்யூ ப்ளஸ் 7 டியோட வேல்யூ ப்ளஸ் 2 கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா 1 5 9 13 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு செவன் டிஸ்இக்குவல் டு மைனஸ் 2 கொடுக்கும்போது அதே வேல்யூ எப்படி வரும்னா திரும்ப இப்படி திரும்பி வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்இக்குவல் டு செவன் டிஸ்இக்குவல் டு மைனஸ் 2
अब नम्ब मोदा ए माइनस थ्री डी थ्री डी एडते वाणा एल पड़ी पाती नम्बर सेवन पटक सेवन माइनस थ्री डी थ्री इंटू माइनस टू कमा ए माइनस डी अब सेवन माइनस ऑफ माइनस टू कमा ए प्लस डी अब सेवन प्लस माइनस टू அடுத்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் டூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்னா செவன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு த்ரீ டூ சார் சிக்ஸு அப்போ செவன் ப்ளஸ் சிக்ஸு கிடைக்கும் இங்கே வந்துட்டு செவன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அதனால் டூன்னு மாதிரி கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் மைனஸ் டூ இங்கே வந்து செவன் மைனஸ் டூ இருக்கும் அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் மைனஸ் சிக்ஸ் இருக்கும் இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா பதிமூணுன்னு வரும் அப்போ மொதல் டேர்ம் வந்துட்டு பதிமூணு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நயனை இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா செவன் மைனஸ் டூ வந்துட்டு ஃபைவு அடுத்து வந்துட்டு செவன் மைனஸ் சிக்ஸ் வந்துட்டு ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா அங்கே நம்மளுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது பதிமூணுன்னு கிடச்சிது தட் மீன்ஸ் இங்கே எப்படி கிடைக்குன்னா தேர்ட்டின் நைன் ஃபைவ் ஒன்று அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது அப்போ ரொம்ப ரொம்ப எளிமையாக போடக்கூடிய ஒரு கணக்கு தான் அதனால் இந்த கணக்கை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த கணக்கு உங்களுக்கு போட தெரிஞ்சிட்டாலே என்ன பண்ண முடியும்னு இந்த சம் போட தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் போடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அதனால் இந்த சம் உங்களுக்கு இப்போ முதல்வர பார்க்கும்போது புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப அதே சம பாருங்கள் நான் இந்த வீடியோஸை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சம்னு கிளியராக புரியும் அதுக்கு மேலே உங்களுக்கு புரியலாட்டினாலும் உடனே என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக வந்துட்டு இதை நடத்துகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அதாவது த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது த்ரீ டேர்ம்ஸ் இப்போ ஃபோர் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதனால் அந்த ஃபார்மெட்டு இதே த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது வந்துட்டு ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு டேம் அப்படின்னா என்ன கொடுக்கணும்னா ஏ மைனஸ் த்ரீ டி கமா ஏ மைனஸ் டி கமா ஏ கம் ஏ ப்ளஸ் டி கமா ஏ மைனஸ் த்ரீ டி கொடுக்கணும் இதே மூன்று டேம் அப்படின்னா ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு சொல்லி கொடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த சமுக்கு போகலாம் அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேரியாக இருக்குது அதுலேருந்து நம்பர்ஸ் கொண்டு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்குது பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 2.30 ஏ மதர் டிவைட்ஸ் ருபீஸ் 207 இன் த்ரீ பார்ட்ஸ் சச் தட் த அமௌண்ட் ஆர் இன் ஏபி அப்போ என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 207 ருபீஸ் கையில் வச்சுருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பங்காக பிரிக்கிறாங்க மூணு பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க த்ரீ பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க பிரிக்கிற பார்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் அமையுது அப்படின்றாங்க அப்போ இந்த மூணு பார்ட்ஸுன்னு வந்ததுனால இப்போ நான் புதுசாக ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுவோம் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி தான் இந்த சம்முக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டு என்ன சொல்கிறாங்கன்னா அண்டு கிவ்ஸ் இட் டூ ஹர் த்ரீ சில்ட்ரன்ஸ் மூணு சில்ட்ரன்ஸ் இருக்கு கொடுக்க போகிறாங்க த ப்ராடக்ட் ஆஃப் டூ லீஸ்ட் அமௌண்ட் that the children has 4623 அதாவது 4623 ருபீஸ் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வேல்யூ இருக்குதுல எது ரெண்டு சின்ன வேல்யூ இருக்கோ எப்படி ஒரு வேல்யூ பிக்காக இருக்கும் மற்ற ரெண்டுமே அதோட சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு சின்ன வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 4623 அப்படின்றாங்க ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு ஈச் சில்ட்ரன்ஸ் ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை த்ரீ சில்ட்ரன்ஸ் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏபி இஸ் கிவன் பை என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கணும் சம் ஆஃப் த அமௌண்ட் இஸ் 207 அப்போது இது மூணையும் நம்ம கூட்டணும் பாருங்கள் இப்போ மைனஸ் டிக்கு ப்ளஸ் டி அடி ஆயிரும் இது இதுக்காகத்தான் இந்த மாதிரி ஃபார்மெட் எடுத்துக்கிறது பாருங்கள் 3A = 207 வரும் அப்போ அதிலிருந்து ஏவோட வேல்யூ 207/3 அப்படின்னு வரும் 1:3 20 எடுத்துட்டோம்னா 6 3 = 18 பேலன்ஸ் 2 இருக்குது 27 அப்போ 9 3 = 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ 69 அப்படின்றது நம்மளுக்கான கரெக்டான ஆன்சராக நிற்கிது இதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த டூ லீஸ்ட் அமௌண்ட்டுன்னு இருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் த டூ லீஸ்ட் நம்பர் அப்படின்றப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் ஏ மைனஸ் டி அதுக்கடுத்து பெரிய நம்பர் ஏ அதுக்கடுத்து பெரிய நம்பர் ஏ ப்ளஸ் டி இதில் வந்து லீஸ்ட் நம்பர்னால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் டி ஞாபகம் வச்சுக்கோங்க
அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ 4623 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். ஏவோட வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 63 மைனஸ் டி இன்ட்டு 69 மைனஸ் டி இன்ட்டு 69 இஸ் ஈக்குவல் டு 4623 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டி சீக்குவல் டு 2 கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 69, டியோட வேல்யூ 2 அப்படின்னா, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் டி அதாவது 69 மைனஸ் 2, அடுத்து ஏ 69 போட்டாச்சு, ஏ ப்ளஸ் டி 69 ப்ளஸ் 2, அப்போது 69 மைனஸ் 2 என்ன வரும்னா 67, 69 அப்படியே 69 வந்துடும், 69 ப்ளஸ் 2 என்ன வரும்னா 71 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ ஆக மொத்தத்தில் ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ